அரசு தொல்காப்பியன் பாராட்டி, கம்பன் சீராட்டி, மூவேந்தர் பாராட்டி, வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் இன்றும் கன்னி தமிழாய் சிந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழில் அனைவரையும் வணங்கி என் அன்பிற்கினிய பேராசிரிய பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, அனைவரையும் காலை வணக்கத்துடன் வணங்கி வந்தோரை வரவேற்பது நம் தமிழரின் பண்பு. ஆக வந்தோரை வரவேற்க தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் கோ சுனில் ஜோகி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இன்று மிக முக்கியமான ஒரு நாளாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் பொதுவாக இந்த வல்லுநர் உரை என்று சொல்லும்போது அந்த வல்லுநர் உரையை நிகழ்த்து வருகின்ற வல்லுநர்கள், பொதுவாக நாம் யாரை வல்லுநர்கள் என்று அழைக்கலாம் என்றால், பொதுவாக நமக்கு ஒரு இப்போ வல்லுநர்களை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, மாஸ்டர் அப்படிப்பாங்க. இப்போ நமக்கு மாஸ்டர் அப்படின்னு உடனே அந்த விஜயுடைய படம் தான் ஞாபகம் வரும். அந்த படத்தில் வருகின்ற விஜய் வந்து மாஸ்டர் கிடையாது, நடிப்புல வேணா மாஸ்டரா இருக்கலாம். ஆனா ஒரு வல்லுநர் என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா நம்முடைய கல்வி மரபில் நாம் செய்கின்ற மிகப்பெரிய பிழை, நான் எல்லா வகுப்புலையும் அதை சுட்டி காட்டுவேன், நாம் படிக்கின்ற கல்வி என்பதை நாம் அறிவாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த அறிவை ஞானமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன். ஆக ஞானமாக மாற்றாத வரைக்கும் அந்த அறிவு பயன்படும். ஆக அறிவாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் படிக்கின்ற கல்வியை புரிந்து கொள்ள வேண்டும், அதை ஞானமாக மாற்ற வேண்டும் என்றால் அதை வாழ்க்கையில் எங்கேயாவது பயன்படுத்தாத வரைக்கும், முயன்று தவறி நாம் ஒன்றை கற்காதவரை அது ஞானமாக மாறாது. ஆக தன்னுடைய அறிவை ஞானமாக்கியவர்கள், அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு போதிப்பவர்களை நம்ம மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர்களை தான் நாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்மிடையே வந்திருக்கின்ற மீனாட்சி சுந்தரம் ஐயா, அவர் மாஸ்டர், பல துறையில மாஸ்டர். அதாவது இன்னைக்கான அந்த தலைப்பு உரையாக்கமும் மொழியாக்கமும் என்று அந்த தலைப்பை டைப் பண்ணும் போதே அதோடு சேர்ந்து சாருடைய பேர் இருந்துச்சு, பா மீனாட்சி சுந்தரம் ஐயா கோவ. ஏன்னா இந்த உரையாக்கம் மொழியாக்கம் ஒரு படைப்பாக்கத்தோடு இரண்டும் வைக்கும் போது முக்கியமான கூறு, அது இரண்டும் இல்லாம ஒரு படைப்பு கிடையாது. இரண்டாவது உங்களுடைய வேலை வாய்ப்பு சார்ந்தும் இந்த இரண்டும் மிக மிக அடிப்படையான ஒன்று. ஆக இந்த படைப்பாக்கத்தையும் மொழியாக்கத்தையும், இந்த உரையாக்கத்தையும் மொழியாக்கத்தையும் இணைத்து சொல்லக்கூடிய, அதில் ஞானம் பெற்ற, அவருடைய அனுபவங்களை நுட்பங்களை பகிரக்கூடிய எனக்கு தெரிந்த ஆள் வந்து நம்முடைய மீனாட்சி சுந்தரம் ஐயா. இவருக்கு அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா இந்த வகுப்பிற்கு அவர் விருந்தாளி அல்ல. ஏனென்றால் உங்களுடைய வளர்ச்சியில் அவருடைய பங்கு இருக்கும். இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் தெரியும் உங்களுக்கு இங்கிலீஷ் பயன்படுறது சார் தான். ஸோ இந்த அவையில் ஐயா அவர்கள் பல துறையினர், ஊடகத்துறையாகட்டும், குறிப்பாக அச்சு ஊடகத்துறையாகட்டும், தமிழ் மரபு கவிதையாக மரபு கவிதை, இரண்டாவது நூல்களாகட்டும், உரைநடை நூல்களாகட்டும், மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களாகட்டும், ஐயா ஒரு வழக்குரைஞர், இந்த வழக்கு சார்ந்த ஆவணங்களாகட்டும், அதை மொழிபெயர்த்ததாகட்டும், அதில் எல்லாவற்றிலையும் ஒரு ஒரு ஞான நிலையை அடைந்து, ஞான நிலை என்பது முழுமையான அறிவை பெற்று அதை போதிக்கின்ற ஒரு நபராக அவர் இருக்கிறார். அந்த வகையிலே அவரை இந்த அவைக்கு வருக 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 என்று மரபு கருதி, அவர் வந்து வேத்தால் கிடையாது, மரபு கருதி அவரை வரவேற்கிறேன். இரண்டாவதாக நம்முடைய துறையினுடைய தலைவர், அவர் ஒரு பெரிய மாஸ்டர் தான் எனக்கு தெரியும், அவருக்கும் அறிமுகம் தேவையில்லை, வேணுகோபால் ஐயா அவர்களையும் இந்த அவைக்கு வருக 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 என்று. அவையில் வந்திருக்கின்ற களம் இலக்கிய அமைப்பை சார்ந்தவர்கள், ஸோ அவர்கள் இந்த மாஸ்டர் கிளாஸ் கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. அந்த அமைப்பை சேர்ந்த எல்லோருக்கும், ஐயா உட்பட எல்லோரையும் இந்த அமைப்பு வருக வருக என்று அறிவிக்கிறேன். அதே போல நம்முடைய தமிழ்துறையினுடைய பேராசிரியர் பெருமக்கள், அவரும் பேராசிரியர்களாக நடந்து கொள்ளாத பெருமக்கள், ஏன்னா பேராசிரியர்களுக்கு ஒரு ஒரு ஆணவம் இருக்கும், கர்வம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் உங்களோடு அமர்ந்து கவனிக்கும் பொழுது உங்களைப் போலவே மாறிவிடுகின்ற, உங்களுடைய ஆக்கத்தில் முழு உறுதுணை கொண்ட அந்த பேராசிரியர் பெருமக்கள் அவர்களையும் வருக வருக என்று இந்த அவைக்கு வரவேற்கிறேன். அதில் குறிப்பாக மாணவ செல்வங்கள், நீங்கள் இல்லாமல் இந்த மாஸ்டர் கிளாஸினுடைய பயனே உங்களுக்கானது தான், உங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லா விதத்திலும் இந்த
வல்லுநருடைய பயன்படுத்திக் கொள்ளுமாறு இதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு புகைப்பட உதவிக்காக வந்திருக்கின்ற தந்தையோர் அவைக்கு வருக வருகின்ற ஒரே ஒரு போட்டோட என்னுடைய வரவேற்புரையை நான் முடிக்கிற நேரம் கருதி சுந்தர ராமசாமி ஐயா அவர்கள் பாரதியாரை பற்றி கோட்பட்டு கோட்படும்போது அவர் ஒரு முறை சொல்வாரு, ஒரு கருத்து சொல்வாரு, பாரதியாரோடு என்னை ஒப்பிடக்கூடியது சரியா அப்படின்னு தெரியல, ஆனா சிறு பனித்துளிக்குள்ளும் பனைமரம் தெரியும், சிறு பனித்துளிக்குள்ளும் பனைமரம் தெரியும், அது சற்று சிறுசாக தெரியும். ஆக பனைமரம் என்பது உறுதியானது. பாரதியினுடைய படைப்பாக்கத்தோடு என்னை ஒப்பிட விரும்பல, ஆனால் என்னுடைய படைப்புகளும் அதற்கு குறைந்ததல்ல, பனைமரம் தெரியும், அது சற்று சிறிசாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த வகையிலே இந்த அனுபவசாலியினுடைய அனுபவ வார்த்தைகள், அந்த மாஸ்டருக்கான அந்த நுட்பங்கள், அதை இந்த அவை சரியான முறையில் பெற்றுக்கொள்ளும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த வாய்ப்பிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.